சபரிமலையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா புதிய தகவல்கள் கேரளாவில் அமைந்துள்ளது உலகப் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜைக்காக கார்த்திகை முதல் நாள் பக்தர்கள் மாலை அணிந்து நீல நிற ஆடை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து ஐயப்பனை வழிபடுவார்கள் அதற்காகவே ஐப்பசி விஷு அன்று திறக்கப்பட்டு ஐந்து நாட்களில் அடைக்கப்படும் நடை ஐப்பசி கடைசி வாரத்தில் திறக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு நோய் தொற்று காரணமாக பக்தர்கள் யாருக்கும் சபரிமலை தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது என்று முதலில் கூறப்பட்டது பின்னர் கேரள பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வெளிமாநில பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் அறிவிப்பு வெளியானது இது லட்சோப லட்சம் வெளிமாநில பக்தர்களை வேதனை அடையச் செய்தது பக்தர்களின் வேதனையை தீர்ப்பவராயிற்றே கலியுகவரதன் இப்போது வெளிமாநில பக்தர்களும் வழிபட வழிகாட்டியுள்ளார் கோவில் திறப்பின் போது பக்தர்கள் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படுவார்கள் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சபரிமலை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் கோவில் அனுமதிக்கப்படுவார்கள் வெளிமாநில பக்தர்கள் அனைவரும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் கோவிலுக்குள்ளும் பக்தர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடைபெறும் வயதுக்கு மேற்பட்ட பக்தர்களும் குழந்தைகளும் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் மலையேறும் பக்தர்கள் மாஸ்க் அணிவதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடைபெறும் பெரும்பாலான பக்தர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வருவார்கள் என்பதால் கோவிலுக்குள் தங்குவதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படாது இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார் சபரிமலையில் மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைகள் வரும் நவம்பர் மத்தியிலிருந்து துவங்கும் என தெரிகிறது எண்ணற்ற ஐயப்ப பக்தர்களின் வயிற்றில் பால் வார்த்தார் நெய்யாபிஷேக பிரியன் ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா